ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விதைகளை விதைப்பது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி கண் மூடி இருந்தால் போதும், நம்ம விதைகளை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம விதைகளை நடலாம். ஏற்கனவே நம்ம விதைகளை நேர்த்தி பண்ணி தான் எடுத்து வச்சுருப்போம். இருந்தாலும் விதைகளை விதைப்பதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இல்லது 2 மணி நேரமாவது விதைகளை வந்து இது மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் விதைகளை நட்டால் முளைப்பு திறன் வந்து நல்லா அருமையாக முளைக்கும். நீங்கள் விதைக்கிற விதை எல்லாமே வந்து இந்த மாதிரி வெயிலில் கொட்டி நல்லா காய வச்சுங்க. இந்த மாதிரி விதைகளை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில், அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நீங்கள் இந்த மூடியில் வாட்டர் கன் மூடியில் வந்து விதைகளை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. நைட்டில் நல்லா ஊற்றினா காலையிலே நம்ம விதைகளை எடுத்து நடலாம். இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி நான் வந்து ஊற்றிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் விதை, இதுக்கெலாம் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் வந்து நேராக அப்படியே நம்ம விதைக்கலாம். இப்போ நம்ம நைட்டு ஊற வச்சு இந்த விதைகளை இப்போ தண்ணியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஞ்சுகாவியாக வந்து லைட்டாக ஒரு மூடி கொஞ்சோண்டு ஊற்றினீங்கன்னா போதும். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊசினா போதும். அதுக்கப்புறம் நம்ம விதைகளை எடுத்து விதைக்கலாம். நல்லா முளைப்பு திறன் அதிகம் நல்லா வரும். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, விதைப்பதற்கு முன்னாடி இந்த மாதிரி சம நோக்கினால், மேல் நோக்கினால், கீழ் நோக்கினால் பார்த்து நடவு செய்ய வேண்டும். விதைகளை 2 விதங்களில் விதைக்கும் பழக்கம் உள்ளவர்கள் நாம் அனைவரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாற்று விட்டு எடுத்து நடுவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு என்பது விதைகளை விதை நேர்த்தி செய்து சற்று உலர வைத்து அதுக்கப்புறம் நம்ம விதைகளை நடவு செய்வது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த மண்கலவையில் இந்த 1 இன்ச்சு கையளவு அந்த அளவு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப ஆழமாக போட்டிங்கன்னா முளைப்பு திறன் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் கலர் பார்த்திங்கன்னா முளைச்சிட்டு இருக்கோம், ஆனால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் இந்த 1 இன்ச்சு ஓரளவுக்கு போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மண்கலவையில் நம்ம இந்த விதைகளை ஊற வச்ச விதைகளை நம்ம 2 விதைகளை போடலாம் இந்த கேனுக்கு. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா சமநோக்கு நாள், எல்லா விதைகளுமே விதைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விதைகளை போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து செடி அவரை, இதுலேயும் நான் 2 விதைகளை போடுறேன். 3 கூட போடலாம், போட்டு எது நல்லா வருதோ அதற்கு விட்டுட்டு மீதியை நம்ம பிடிங்க ஏற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு போட்டிங்கன்னா 3 நாளில் நல்லா முளைப்பு திறன் நல்லா அருமையாக வந்துடும். அப்படியே விதைச்சிங்கன்னா 1 வாரம் ஆகும். பாகாலாம் பார்த்திங்கன்னா 12 நாள் 13 நாள் ஆகும் முளைப்பு திறன் வர்றதுக்கு. அதே ஊற வச்சு போட்டிங்கன்னா 7 நாளில் நல்லா முளைப்பு திறன் வரும். இப்போ ரெடி பண்ண இந்த மண்கலவையில் நம்ம மூடாக்கு போட்டு வச்சுருக்கோம், அதை அப்படியே எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இப்போது கொடி வகைகள் போட போகிறேன். இதில் 2 விதைகள் போடலாம். ஃபஸ்ட்டு சிறகாவரை போட போகிறேன். அதில் 2 விதைகள் போட்டு 1 மட்டும்தான் அதில் இருக்கணும், அப்போ தான் வேர்கள்லாம் நல்லா ஆழமாக போகும் அதில். அதனால் ஒரு விதை போட்டால் போதும். இதில் 2 விதை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எது நல்லா வருதோ அது மட்டும் பார்த்துட்டு மீதி எடுத்துடணும். இந்தமாரி 2 விதை போட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா 10 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதனால் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ கிளைமேட்டும் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, மூடக்க போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்போ மழை பெய்யறதுனால ரொம்ப தண்ணி போகும், அதனால் வந்து லைட்டாக சும்மா வந்து உரமாக வச்சுருக்கேன். இது நாளைக்கு நாளை மறுநாள் இது எடுத்துருவேன். அப்புறம் முளைப்பு திறன் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மூடாக்க அப்படியே போட்டுக்கிட்டுலாம். இப்போ இதை இந்த பக்கம் இருக்கிற இந்த கேன்லேயும் குடி வகைகள் தான் போட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா சுரக்கா போட போகிறேன். இதுலேயும் அதேமாரி 2 விதைகளை போட்டு 1 நல்லா வந்தது வரைக்கும் விட்டுட்டு 1 நீங்கள் எடுத்துலாம். நம்ம இது மாதிரி விதைகளை நடவு பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சகாவியா அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கூட ஊற்றி விடலாம். ஏன்னா இங்கே வந்து மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கா, நான் லைட்டாக தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பஞ்சகாவியில் தான் விதைகளை ஊற வச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் இப்போ விதைகளை நடவு பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். விதைகளை இப்போ நம்ம காலையிலையும் விதைக்கலாம், இல்லை மாலையிலும் விதைக்கலாம். காலையிலே விதைச்சிங்கன்னா போட்டுட்டு விதைகளை போட்டு லைட்டாக நீங்கள் மேலே மூடாக்கு போடலாம். ஈவினிங் போட்டிங்கன்னா மூடாக்கு போட தேவையில்ல. இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் ரெடி பண்ண மண்கலவையில் ஐஸ் பாக்ஸில் இப்போ விதைகளை போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 3 விதைகளை போடலாம். 1 பார்த்திங்கன்னா கொத்தவரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டை, சிவப்பு வெண்டை போடுகிறேன். இல்லை இந்த ஐஸ் பெட்டியில் நம்ம 2 கத்திரி செடி வைக்கலாம். இல்லை இதில் பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் போட்டிங்கன்னா 3 வெண்டைக்காய் செடி வைக்கலாம். அதில் இந்தமாரி விதைகளை நட்டு 15 நாளுக்கு பிறகு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம், மீனாமிர்தம் எல்லாமே கொடுக்கலாம். விதை நட்ட உடனே டெய்லியும் சிறிதளவு தண்ணி தெளித்தா போதும். இப்போ எங்கள் ஏரியாவில் நல்லா மழை இருக்குன்றதுனால தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஈரத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் லைட்டாக தண்ணி ஊற்றிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்ம ரெடி பண்ண மண்கலவையில் விதைகளை எல்லாத்திலையுமே வந்து இப்போ நடவு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மிளகாய் நடணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜி பாக்ஸ், இதில் வந்து கொடி வகைகள் போடலாம். இப்போ இதில் தம்பட்டா வலை போட போகிறேன் நான். இதில் இதுமாதிரி ஓரளவு 1 இன்ச் அளவு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த விதைகளை
போடலாம். இப்போ இதில் தம்பட்டா வகை போட்டிருக்கேன் கொடி வகையில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கொடி வகைகள் போடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஏற்கனவே மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி தயாராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த இதுலேயும் ஒரு கொடி போடலாம். அப்படி இல்லைங்கன்னா இதில் வந்து செடி பீன்ஸு, செடி அவரை, கத்திரிக்காய், மிளகாய் எது வேணால் இதில் வந்து ரெண்டு செடி வைக்கலாம் அந்த பாக்ஸில் சின்னதில். இப்போ ஃப்ரிட்ஜிலையும் எல்லாத்துலேயும் நம்ம விதைகளை நடவு பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் மண் தரையில் இருக்கக்கூடிய இதில் வந்து அவரை விதை போட போகிறேன். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி மண் நல்லா கலரிட்டு வேப்பம் பொண்ணாக்கு மண்புழு வரும் ரெண்டுத்தையும் நல்லா அந்த மண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதைகளை நடவு பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி போட்டுட்டு நம்ம நட்டிங்கன்னா வேர்கள் வராது, நல்ல முளைப்பு திறன் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று, மிளகாய் நாற்று விட போகிறோம் அதில். இது மாதிரி வந்து ஒரு குரோ பேக்கில் நீங்கள் இந்த கத்திரி, தக்காளி நாற்றுலாம் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இப்போ மழைக்காலம் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து இனிமேல் தண்ணியெலாம் விழாத இடத்துலமாக பார்த்து இந்த குரோ பேக்கில் தக்காளி, கத்திரிநாற்று விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆடி பட்டத்துக்கு நான் கத்திரி நாற்று, மிளகாய் நாற்றுலாம் விட்டுருந்தேன், தக்காளி நாற்றுலாம் எல்லாம். மழை ரொம்ப அதிக மழை எங்கள் ஏரியாவில், அதெல்லாம் மொத்தமே டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து தக்காளி நாற்று, கத்திரி நாற்று, இந்த மிளகாய் இதெல்லாம் வந்து இப்போ நான் இன்றைக்கி போடுறேன். இப்போ நீங்களும் இந்த மாதிரி மழை தண்ணியெல்லாம் விழாத இடத்துல பார்த்து இந்த நாற்றுக்கள்லாம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டபுள் கூட போட்டு மிளகாயை நம்ம நாற்று விட்டுலாம். அதுக்கப்புறம் நல்லா முளைப்பு திறன் நல்லா வரும். வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம தனித்தனி க்ரோ பேக்கில் இந்த மிளகாய் செடியெலாம் எடுத்து நட்டு வைக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சம நோக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறி செடிகளும் நடவு பண்ணலாம். மேல் நோக்கு நாள் பார்த்திங்கன்னா மேலே வளரக்கூடிய தாவரங்கள், கத்திரி, வெண்டை, கொத்தவரை, செடியாவரை, இதுமாதிரி மேலே வளரக்கூடிய தாவரங்களை வந்து மேல் நோக்கு நாளில் பண்ணலாம். கீழ் நோக்கு நாள் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்தமாதிரி கீழே வளர மண்ணுக்கடியில் வளரக்கூடிய பொருட்களை கீழ் நாக்கில் வளர்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.